இந்த நிகழ்ச்சியில் வரும் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் 18 வயதுக்கு குறைவானவராக இருப்பதால் அவர் பெயரும் ஊரும் மறைக்கப்பட்டுள்ளது. வெல்கம் டு கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி. பொதுவாக பெண்களுக்கு அப்பா தான் ஹீரோ. அவங்க வாழ்க்கையில் எத்தனை ஆண்களை சந்தித்தாலும் எப்போவுமே அப்பாவோட தான் ஒப்பிடுறாங்க. டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ், அப்பாவோட செல்ல ராணி அப்படின்னு வீட்டில் கொண்டாடப்படுவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் அப்பா மாதிரி இருக்கணும்னு விரும்புவாங்க. இப்படி இருக்கும்போது சமீபத்தில் பெங்களூரில் நடந்த ஒரு கோர கொலை சம்பவம் நம்ம எல்லாரையும் அதிர வச்சது. தென்னிந்தியாவின் மாடர்ன் சிட்டினா அது பெங்களூரு தான். ஷாப்பிங் மால்களும் ஐடி காரிடார்களும் ஸ்டைலான மனிதர்களும் என ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி போல் தான் இருக்கும் பெங்களூரு. கர்நாடகாவில் இருக்கும் மற்ற ஊர்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஊர். இதனாலேயே மாடர்ன் லைஃப் விரும்புகிற பலர் பெங்களூருக்கு வேலைக்கு வருவாங்க. ஒரு பக்கம் இந்த மாடர்னிட்டி அழகாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அங்கே குடும்பமாக வாடுறவங்களோட லைஃப் ஸ்டைலை இது டிஸ்டர்ப் செய்யுது. அதுவும் டீனேஜ் பசங்களை வீட்டில் வச்சிருக்கிறவங்க பதட்டத்தோடு இருக்காங்க. தங்களோட பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. பெங்களூரில் வசித்து வந்த ஜெயக்குமாருக்கும் அப்படித்தான். பெங்களூரின் மையப்பகுதியில் வசதி நிறைந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல குடும்பத்தோட வசித்து வந்திருக்கிறார் ஜெயக்குமார். வட இந்தியாவை சேர்ந்த இவர் பெங்களூர்ல ஜவுளி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். டீனேஜ் வயசுல இருந்த இவரோட பசங்கள்ல பையன் 8th ஸ்டாண்டர்டும் பொண்ணு 9th ஸ்டாண்டர்டும் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஜெயக்குமாரின் அபார்ட்மெண்ட்ல இருந்து கரும் புகை வெளிவந்திருக்கு. பிளாட்டோட பாத்ரூம் ஜன்னல் வழியா புகை வர பக்கத்து பிளாட்லையும் வீடுகள்லையும் இருந்தவங்க இனம் புரியாத குழப்பத்தோட கூடியிருக்காங்க. ஃபயர் சர்வீஸுக்கு தகவல் சொன்னவங்க கதவை உடைச்சி பார்த்துருக்காங்க. அங்கே பாத்ரூமில் பாதி எரிந்த நிலையில் இறந்து போய் கிடந்திருக்கிறார் ஜெயக்குமார். மெட்ரோ சிட்டியின் முக்கிய இடத்தில் நடந்திருக்கும் கிரைம்ங்கிறதால பெங்களூரு காவல்துறையினர் வேகமாக விசாரணையை தொடங்கியிருக்காங்க. ஜெயக்குமார் என்னும் நபர் தனது வீட்டில் உள்ள பாத்ரூமில் எரிந்த நிலையில் இறந்து கிடப்பதாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் எங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்தது. தற்கொலை, விபத்து, கொலை அப்படிங்கிற மூணு கோணத்திலையும் விசாரிக்க தொடங்கி இருக்கின்றனர் பெங்களூரு காவல்துறையினர். சிறு வயதிலேயே ஜெயக்குமாரின் மகள் 19 வயது பிரவீன் என்கிற பிகாம் படிக்கும் பையனை காதலித்திருக்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்திருக்கிறார் ஜெயக்குமார். அதனால் முதலில் தற்கொலை என்ற கோணத்தில் வழக்கை பார்த்திருக்கின்றனர் காவல்துறையினர். ஆனால் சுவர்களிலும் மெத்தை மீதும் இரத்த துளிகள் தெரித்திருக்க ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற பார்வையில் விசாரணையின் திசை மாறியிருக்கிறது. அதேபோல் வீட்டில் படுக்கை அறையில் இரத்தக்கரை இருப்பதை நாங்கள் கவனித்தோம். அதன் பின்னர் ஜெயக்குமாரின் மேனேஜர் தீபக் ஜெயக்குமார் அளித்த புகாரின் பேரில் இவ்வழக்கினை விசாரிக்க தொடங்கினோம். ஜெயக்குமார் அப்பரல்ஸ், தீபக் அப்பரல்ஸ் விச் வாஸ் ஓன் பை ஜெயக்குமார். சனிக்கிழமை ஜெயக்குமாரின் மனைவியும் பையனும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக பாண்டிச்சேரி சென்றிருக்கின்றனர். வீட்டில் ஜெயக்குமாரும் அவரின் 9th படிக்கும் மகளும் மட்டுமே இருந்திருக்கின்றனர். சிறுமிதான் வீட்டில் இருந்திருக்கிறார் என்பதால் அவர் கொலை செய்ய வாய்ப்பில்லை. வெளியால் யாரோ வந்துதான் கொலை செய்திருக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றனர் காவல்துறையினர். அதனால் முதலில் சாதாரணமாகவே ஜெயக்குமாரின் மகளிடம் நடந்த விஷயங்களை கேட்டிருக்கின்றனர். ஆனால் அவர் மாற்றி மாற்றி சொல்ல விசாரணையின் பார்வை மாறியிருக்கிறது. ஜெயக்குமாரோட மகளை காதலித்த பிரவீனின் கையிலும் தீக்காயங்கள் இருக்க அவன் மீதும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆரம்பத்தில் பிரவீனும் ஜெயக்குமாரின் மகளும் நல்ல நண்பர்களாக பழகி இருக்கிறாங்கன்னு தான் நினச்சோம். பிறகுதான் ஜெயக்குமாரும் அவரது மனைவியும் அவங்களோட பொண்ணுகிட்ட பிரவீனை காதலிப்பது தவறு என்று கூறி கண்டிச்சிருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் ஆஃப் தட் கேர்ல், தட் இஸ் ஜெயக்குமார் அண்ட் ஹிஸ் வைஃப். பிரவீனை காதலிப்பது தொடர்பாக செல்லமாக வளர்த்த மகளை கோபமாக திட்டியிருக்கிறார் ஜெயக்குமார். 9th படிக்கும் புரியாத வயதில் இருந்த பெண்ணுக்கு அப்பாவின் கோபம் புரியவே இல்லை. காதலுக்கு எதிராக இருப்பதால் தந்தையை கொல்ல திட்டமிட்டிருக்கிறாராம் அந்த சிறுமி. அதன் பிறகு நடத்திய விசாரணையின் போதுதான்
ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் ஜெயக்குமாரின் மகளும் பிரவீனும் ஒன்று சேர்ந்து ஜெயக்குமாரை கொன்னதாக ஒப்புக்கொண்டனர். நைன்த் படிக்கும் சிறுமி தந்தையை கத்தியால் குத்தி கொண்டிருக்கிறார் என்பதை யாரும் நம்பவில்லை. ஆனால் காவல்துறையிடம் காதலுக்கு எதிராக இருந்ததால் கொன்றோம் என குற்றம் செய்ததை ஒத்துக்கொண்டிருக்கின்றனராம் சிறுமியும் பிரவீனும். Of disappointment and dissatisfaction in the girl and both of them have come together to kill the இது எங்களுக்கு ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் அளித்தது. இருவரும் சேர்ந்துதான் ஜெயக்குமாரை கொன்றுள்ளனர். ஆரம்பத்தில் சனிக்கிழமை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று சாதாரண வீரியமுள்ள தூக்க மாத்திரையை வாங்கியுள்ளனர். கொலை நடந்த அன்று இரவு ஜெயக்குமாரும் அவரது மகள் மட்டுமே தங்கியுள்ளனர். இரவு 2 மணிக்கு ஜெயக்குமாரின் மகளும் பிரவீனும் ஜெயக்குமார் சுயநினைவை இழந்து விட்டார் என உறுதி செய்த பிறகு இருவரும் ஜெயக்குமாரை கத்தியால் குத்தியுள்ளனர். மறுநாள் காலை 7 மணிக்கு ஜெயக்குமாரின் மகள் பக்கத்தில் இருக்கும் பெட்ரோல் பங்கில் 2 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வந்து ஜெயக்குமாரின் அறையிலேயே வைத்து அவரது பிணத்தை எரித்துள்ளார்கள். After that, next day morning by about 7 o'clock, she has gone to her local petrol bunk and has brought about 2 liters of petrol and burnt it in the bathroom of Jaykumar's bedroom. காவல் துறையிடம் அவர்கள் சொல்லி இருக்கும் வாக்குமூலங்கள் பலரையும் அச்சமடைய செய்தன. வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் கொலை நடந்திருக்கும் தடயவியல் அடிப்படையிலும் இந்த கொலையை ஒரு திட்டமிட்டு நடந்த குற்றமாகவே பார்க்கின்றனர் காவல்துறையினர். They have tried to create a picture as if it is a accidental fire because of geyser burst. நாங்கள் முதலில் இச்சம்பவம் விபத்தாக தான் இருக்கும் என நினைத்தோம். ஆனால் படுக்கையிலும் மற்ற இடங்களிலும் உள்ள இரத்தக்கரைகளை நாங்கள் கண்டோம். அவர்கள் தரையிலும் படுக்கையிலும் உள்ள அந்த இரத்தக்கரைகளை துடைக்கவும் முயற்சி செய்துள்ளனர். தீவிர விசாரணைக்கு பிறகு ஜெயக்குமாரின் மகளும் பிரவீனும் சேர்ந்துதான் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டனர். சிறுமி சொன்ன வாக்குமூலத்தின்படி வெள்ளிக்கிழமை தூக்க மாத்திரை வாங்கி வந்து பாலில் கலந்து கொடுத்து ஜெயக்குமார் மயங்கியதும் பெற்ற தந்தை என்று நினைக்காமல் கத்தியால் குத்தினாராம் சிறுமி. திட்டமிட்டு நடந்த இந்த கொலையை மறைக்க பல வகையில் திட்டமிட்டிருக்கின்றனர் சிறுமியும் பிரவீனும். Actually, she wanted to run away with that boy. Which the other fellow did not agree because he happens to be the only son of the parents. முதல்ல அந்த பெண் கொல்ல நினைக்கல, பிரவீனுடன் சேர்ந்து ஓடி போகத்தான் நினைச்சிருக்கா. ஆனால் பிரவீனு வீட்டுக்கு ஒரே மகன் என்ற காரணத்தினால் அவன் அதுக்கு சம்மதிக்கலை. அதனால் 2 பேரும் அந்த பொண்ணோட அப்பாவை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணி ஒரு விபத்து மாதிரி காட்டலான்னு கேஸ் வெடித்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஃப்ரேம் பண்ணலான்னு முயற்சி செஞ்சாங்க. வெளியால் வந்து கொலை செஞ்ச மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கவும் முயற்சி செஞ்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் அவங்களோட கை காலில் கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி தீக்காயத்தோட அவங்க அப்பாவை காப்பாற்ற முயற்சி செஞ்சதா சொல்லி ஏமாத்துறாங்க. Heat also and tried burning themselves with a ready bucket full of water nearby and they have tried to create atmosphere as if they have tried to save the person but postmortem injuries and injuries which were recovered in the postmortem and also other circumstances and other technical evidences which we have. முந்தைய நாளே தூக்க மாத்திரை வாங்கி வந்து அம்மாவும் தம்பியும் ஊருக்கு போகும் வரை காத்திருந்து மாத்திரையை பாலில் கலந்து அப்பாவை குடிக்க வைத்து அவர் மயங்கிவிட்டதை உறுதிப்படுத்தி நிதானமாக கத்தியை எடுத்து 2 நாட்களாக நடந்திருக்கும் இந்த சமயங்களில் அப்பா பாசமாக இருந்த சம்பவங்கள் ஒன்று கூட நினைவுக்கு வரவில்லையா? டீனேஜ் பிள்ளைகளின் மனதை எப்படி புரிந்து கொள்வது? மகளே பெற்ற தந்தையை கொலை செய்யலாமா என்று வலி நிறைந்ததாக பார்ப்பவர்கள் இந்த வழக்கை வேறு கோணத்தில் பார்க்க வேண்டும் என சொல்கிறார் வழக்கறிஞர் அஜிதா. ஒரு குழந்தை வந்து அவ்வளவு ஒரு மோசமான அளவில் ஒரு வன்முறை செய்திருக்குன்னா அந்த குழந்தை அதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே. ஒன்று அந்த குடும்பம், அந்த குடும்பம் வாழக்கூடிய அந்த சமூகம், அந்த குழந்தை வந்து தன்னுடைய இயலாமையும் அல்லது தன்னுடைய என்ன உணர்வு ரீதியாக தான் பாதிக்கப்பட்டிருக்கோன்றதையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கு. பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால் அதை உணர்வதற்கு ஆட்கள் சுற்றிலும் யாருமே இல்லை. இன்றைய 13 வயது மிகவும் சிக்கலானது. மரணம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஜெயக்குமாரின் மகள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் பிரவீனை பெங்களூரு சிறையிலும் அடைத்திருக்கின்றனர் காவல்துறையினர்.
சிறுமிக்கு 15 வயதே ஆகியிருப்பதால் இருவரும் ஒரே குற்றத்தை செய்திருந்தாலும் தண்டனை வேறு வேறுதான். 15 பருவ வயதில் ஒரு 15 வயதில் இருக்க டீனேஜ் குழந்தை இவ்வளவு மோசமாக தன் தந்தையை கொலை செய்வதற்கு தன்னால் ஒரு ஆளால் முடியாது. அப்போ அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள், நட்பு வட்டாரம், அதில் வந்து 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாராச்சும் இருக்கலாம், நிச்சயமாக அவர்களுக்கு சாதாரண சட்டங்கள் தான் பாயும். இந்த குழந்தை கட்டாயமாக குழந்தைதான், ஆனால் சட்டத்திற்கு புறம்பான ஒரு மிக மோசமான வன்முறையை செய்திருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கிறது. அப்போ அந்த சட்டத்தின்படி அந்த குழந்தைக்கு மற்ற ஆண்கள், மற்ற வளர்ந்தவர்களைப் போல இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய கடுமையான பார்வை இல்லாமல் ஒரு ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இளம்சிறார் நீதி சட்டத்தின் கீழ் அதற்கு உரிய பாதுகாப்புகள் கிடைக்கும். சிறுமி விரைவில் வெளிவரலாம். பிரவீனும் தண்டனை பெற்று விடுதலை ஆகலாம். இருவருக்கும் நீண்ட எதிர்காலம் இருக்கும். அந்த எதிர்காலத்தில் தந்தையின் கொலைக்கு காரணம் என்ற குற்ற உணர்வு அவர்களை துரத்தாதா? பிள்ளைகள் பெற்றோர்கள்கிட்ட போய் அப்பா என் காதலை ஏத்துக்கோங்கன்னு கதறதை நிறைய பார்த்துருக்கோம். இன்னொரு பக்கம் மகளோட காதலை ஏத்துக்காம சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம மகள்களை கொலை செய்யற அப்பாக்களையும் நம்ம பார்த்துருக்கோம். பழிக்கு பழி சரியா போச்சுன்னு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுற முடியுமா? மனித வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு தரப்பு சமூகத்தை முன்னோக்கி இழுப்பாங்க, இன்னொரு தரப்பு பின்னோக்கி இழுப்பாங்க. இந்த ரெண்டு தரப்புக்கு நடுவுல பல பேர் மாட்டிக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அவங்களால எந்த முடிவையும் எடுக்க முடியாது. இந்த குழப்பம் தான் சமூகத்துல நிறைய கொடூரமான பின்விளைவுகளை ஏற்படுத்துது. காதலுக்காக, காதலை எதிர்ப்பதற்காக பெற்ற தந்தையை கொலை செய்த பெங்களூரு சம்பவம் அதிர்வை தரலாம். ஆனால் இது புதிதாய் நடந்துவிட்ட ஒன்று அல்ல. இதுபோன்ற சம்பவம் கடந்த ஒரு வருடத்தில் கேரளாவின் பத்தனம்திட்டாவிலும் தமிழகத்தின் திருவள்ளூரிலும் நடந்தேறியுள்ளது. கேரள பத்தனம்திட்டாவில் இருக்கும் இலவம் திட்டாவில் வசித்து வந்தவர் சஜீவ். நிறைய கேரள ஆண்களைப் போல் சஜீவும் வெளிநாட்டில் வேலை செய்து வந்தார். இவருக்கு ஒரே ஒரு மகள். மகளின் எதிர்காலம் ஒன்றே குறிக்கோளாய் இந்தியாவிற்கு வராமலே பணம் சேர்த்து கொண்டிருந்தார் சஜீவ். ஆனால் மகளின் வாழ்வு குறித்து அவரின் கனவெல்லாம் ஒரு நாள் அழிந்து போயிருக்கிறது. கல்லூரி சென்ற சஜீவின் மகள் பஸ் டிரைவர் ஒருவரை காதலித்திருக்கிறார். இதை கேள்விப்பட்ட சஜீவ் வெளிநாட்டிலிருந்து இந்தியா வந்திருக்கிறார். மகளிடம் காதல் வேண்டாம் என எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்கிறார். ஆனால் அவர் கேட்கவில்லை. தனக்கு பிடித்தவருடன் ஓடிப்போய் திருமணம் முடித்திருக்கிறார் சஜீவின் மகள். திருமணம் முடித்து வந்த மகளையும் அவள் காதலனையும் கோபமாக திட்டியிருக்கிறார். இதனால் ஆத்திரப்பட்ட சஜீவின் மகள் தன் காதலன் மற்றும் காதலனின் நண்பனோடு சேர்ந்து வீட்டில் இருந்த சொந்த அப்பாவையே கட்டையால் அடித்துக் கொண்டிருக்கிறார். மகளின் எதிர்காலம் பற்றியே நினைத்திருந்த ஒரு தந்தை மகளாலேயே கொல்லப்பட்டிருக்கிறார். மெட்ரோ நகரங்களில் இருக்கும் கடைகளும் ரெஸ்டாரண்ட்டுகளும் ஜோடியாய் வருபவர்களுக்கானதாகவே வடிவமைக்கப்படுகிறது. இதனால் காதலை தாண்டிய ஓர் எதிர்பால் நட்பு தேவைப்படுகிறது. இது பள்ளி மாணவர்களையும் விடுவது இல்லை. சமூக வலைதளங்களின் பெருக்கமும் இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. திருவள்ளூரின் காக்களூரைச் சேர்ந்த தேவி பிரியாவையும் இப்படியான ஒரு சமூக வலைதள காதல்தான் இன்று சிறைக்கு அனுப்பியிருக்கிறது. குற்றுயிரும் குலைவுயிருமாய் அவர் அம்மா பானுமதியை இரத்த வெள்ளத்தில் கிடக்க வைத்திருக்கிறது. காக்களூர் ஆஞ்சநேயபுரம் 8வது தெருவைச் சேர்ந்தவர் பானுமதி. இவருக்கு 2 மகள்கள், மூத்தவர் சாமுந்தி, இளைய பெண் தேவி பிரியா. கணவர் திருமுருகன் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்ய பானுமதிதான் குடும்ப பொறுப்பு முழுவதையும் கவனித்து வந்திருக்கிறார். தனியாக கட்டப்பட்ட புது வீட்டில் வாழ்க்கை நல்லபடியாக போயிருக்கிறது. இந்த வாழ்வெல்லாம் ஒரே நாளில் சூறையாடப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் பகல் நேரத்தில் இவர்கள் வீட்டுக்கு 2 இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். திருட வந்தவர்களைப் போல் வீட்டில் இருந்த பெண்களை மிரட்டியிருக்கிறார்கள். வீட்டுக்குள் நடந்த கலவரத்தில்
பானுமதியை கத்தியால் குத்திவிட்டு ஓடியதாக சொல்லப்படுகிறது. வீட்டுக்கு வெளியே இருந்த காம்பவுண்ட் சுவரை தாண்டி ஓடியவர்களை அங்கு விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் பிடித்து இரத்தக்கரையோடு இருந்த அவர்களை அடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போது அவர்கள் சொன்னதெல்லாம் ஒரு கிரைம் நாவல் போல் இருந்தது. அவர்கள் ஓடி வந்த வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அங்கே பானுமதி இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கிறார். மூத்த மகள் அழுது கதற தேவி பிரியா வைராக்கியமாய் நின்றிருக்கிறார். போலீஸ் ஆம்புலன்ஸ் என காவல்துறையின் சகல செயல்பாடுகள் நடந்தபோதும் கத்தியால் குத்துப்பட்டு அம்மா உயிருக்கு போராடி கொண்டிருந்த போதும் அவரிடம் எந்த வருத்தமும் இல்லை. இவ்வளவுக்கும் நடந்த சம்பவத்துக்கு அவரே தொடக்கப்புள்ளி. பட்டாபிராமில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் படித்து வந்திருக்கிறார் தேவி பிரியா. இந்த நேரத்தில் ஆந்திர மாநிலம் தடாவில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த விவேக் என்ற இளைஞரை சமூக வலைதளம் மூலம் பழகி காதலித்திருக்கிறார் தேவி பிரியா. காதல் தொடர்பாக அம்மா பானுமதிக்கும் மகள் தேவி பிரியாவுக்கும் இடையே அடிக்கடி சண்டை நிகழ்ந்திருக்கிறது. தன் காதலுக்கு தாய் தடையாக இருப்பதால் தேவி பிரியா தன் காதலனுடன் திட்டம் போட்டிருக்கிறார். விவேக்கின் சமூக வலைதள நண்பர்களான அஜித் மற்றும் விக்னேஷ் இவர்களுக்கு உதவ முன்வந்திருக்கிறார்கள். திட்டப்படி அஜித்தும் விக்னேஷும் கும்பகோணத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை ரயில்வே ஸ்டேஷனில் சந்தித்த தேவி பிரியா சாப்பாடு வாங்கி கொடுத்து குடிப்பதற்கு பணமும் கொடுத்துவிட்டு நான் ஃபோன் செய்யும் போது வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். மதிய வேளையில் ஃபோன் செய்து அழைத்திருக்கிறார். வீட்டுக்கு வந்த இருவரும் திருடர்கள் போல் சண்டை போட்டு பானுமதியை கத்தியால் குத்தியிருக்கிறார்கள். அம்மாவை கத்தியால் குத்த தேவி பிரியா துணை போனதாகவே சொல்லப்படுகிறது. உடம்பிலிருந்து ரத்தம் வெளியேறி கொண்டிருக்க உயிருக்கு போராடிய நிலையிலேயே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பானுமதி. தேவி பிரியாவை காவல்துறை கைது செய்தது. எந்த எதிர்ப்பும் அவர் காட்டவில்லை. காவல்துறையின் வாகனத்தில் சர்வசாதாரணமாய் அவரே ஏறி போனார். மருத்துவமனையிலும் எந்த வருத்தமும் இல்லாமல் அப்படியே இருந்தார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த பானுமதி இரத்தம் அதிகமாக வெளியேறியதால் மருத்துவமனையில் பரிதாபமாக இறந்து போனார். அப்போதும் தேவி பிரியா அசரவில்லை. தன் தாய் இறந்த வருத்தம் சிறிதும் இல்லாமல் தேவி பிரியா போனுக்காக அக்காவிடம் சண்டை போட்டது பார்ப்பவர்களுக்கே அதிர்ச்சியாய் இருந்தது. எப்படி ஒரு பெண் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாள் என்பதை பார்ப்பவர்கள் அதிர்ந்து போனார்கள். அங்கிருப்பவர்களையும் தேவி பிரியா திட்டிக் கொண்டேதான் இருந்தார். தேவி பிரியாவின் காதலன் விவேக்கும் ஆந்திராவில் கைது செய்யப்பட்டார். இன்றைய 13 வயது பெண்களுக்குள் இருக்கும் மூர்க்கத்தனத்தின் மொத்த உருவமாய் இருந்தார் தேவி பிரியா. இன்றைய காலகட்டத்தில் பல வீடுகளிலும் இதுபோன்றே டீன்ஏஜ் வயதில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அதீத பிடிவாதத்தோடும் இருக்கிறார்கள். அவர்களை எப்படி கையாள்வது என்று இன்று நிறைய பெற்றோருக்கு புரியவில்லை. அதிலும் டீன்ஏஜ் பிள்ளைகளுக்கு வரும் காதலை கையாள்வது பற்றி சுத்தமாக புரியவில்லை. எல்லா டீன்ஏஜ் பிள்ளைகளும் கொலை வரை செல்வார்கள் என்பது இல்லை. ஆனால் கொலையை நோக்கி போவது நடக்கத் தொடங்கி இருப்பது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதை உணர்த்துகிறது. நன்கு விவரம் புரிந்த வயதில் வரும் காதலையே கையாளத் தெரியாமல் இளைஞர்கள் தவிக்கும் போது டீன்ஏஜ் வயது என்ன செய்யும்? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க நிறைய மன நெருக்கடியோட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்றாங்க. குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைதி தரக்கூடிய விஷயமா இல்லாம ஸ்ட்ரெஸ் அதிகமாக்குற ஒரு விஷயமா இருக்கு. வாழ்க்கையோட ஓட்ட பந்தயத்தில் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லித்தராங்களே தவிர வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு யாரும் சொல்லித்தரல. அவங்களுக்கு கத்துக்கிறதுக்கு நேரமும் இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஜெய்குமார் போன்ற சம்பவங்கள் இன்னும் நமக்கு பார்க்க நேருமோன்னு நான் பயப்படுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
மீண்டும் நாளை சந்திப்போம். இது கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி.